ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெண்டு சூப்பரான ப்ரெட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ப்ரெட் சமோசா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், ஒரு கேரட்டை நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி. இதுக்கு தேவையான மசால் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் கறி மசால்தூள். இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி வதங்கினா போதும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம், எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருக்க கேரட்டை சேர்த்து வதக்கிக்குவோம். கேரட் வந்து ஃபுல்லாக வேக வேணாம், பாதி வெந்தால் போதும். எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துருவோம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக மசால் வடை போகிற வர நம்ம அடுப்பில் வச்சுருக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவி அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது ஆற வச்சிடலாம். இப்போ ப்ரெட்டை வந்து நாலு சைடையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக நம்ம மடிச்சுக்குவோம். ப்ரெட்டை ஒட்டுறதுக்கு வந்து நம்ம தண்ணி வச்சு தான் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் நம்ம தண்ணி வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். நல்லா உள்ள தள்ளி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஸ்டஃபிங் வச்சு மேலேயும் நம்ம தண்ணி வச்சு ஒட்டி வச்சுக்கலாம். இது வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பாக நமக்கு வரணும்னு அவசியம் இல்லை, உள்ளே இருக்க மசால் வெளியில் வராமல் வெளியில் தெரியாமல் இருந்தால் போதும். இப்போ இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா பீசஸையும் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மூணு ஸ்பூன் மைதாவை வந்து தண்ணிக்கு சேர்த்து கரைச்சி வச்சுக்கிறேன். ப்ரெட் க்ரம் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பீசஸை இந்த மைதாவில் நல்லா பரட்டிட்டு ப்ரெட் க்ரம்பில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நல்லா எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடையும் நம்ம எடுத்து வச்சுருக்க பீசஸை இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இது வந்து வெளியில் மட்டும் கோல்டன் கலரில் வரணும், கோல்டன் ப்ரௌனாக. நம்மளோட ப்ரெட் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சாஸ் வச்சு சாப்பிடுவோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ரெசிபி வந்து சாய் துக்கடா. இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, ப்ரெட் வச்சு பண்ணுற ஸ்வீட். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பேனில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன், அரை கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து பாகுபதத்துக்கு வரணுன்ற அவசியம் இல்லை, தண்ணியில் சுகர் கரைஞ்சால் மட்டும் போதும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம சுகர் கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு ரஃப்ரி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம அரை லிட்டர் பால் எடுத்துருக்கோம். பால் நல்லா கொதிக்கட்டும். இந்த பாலை நல்லா
வத்த வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுதான் இதில் மெயினே. இதுக்கு வந்து நான் 1/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். ஓரத்துலலாம் ஆடப்படும், அது எல்லாத்தையும் எடுத்து விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளோட கலரும் மாறும். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் நட்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நட்ஸ் பவுடர் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. நட்ஸ் பவுடர் சேர்க்கும்போது நமக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட நட்ஸ் பவுடர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை வந்து லைட்டாக மிக்சியில் போட்டு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியே பாதியாக மாறணும். உரத்தில் உள்ள இதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருப்போம், பிடிச்சிடக்கூடாது. இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரியெலாம் எடுத்துருக்கோம், குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை கூட குறையன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே நம்மளோட பாலோடு சேர்த்துருவோம். இது பாலோடு சேர்ந்து வேகும்போது அந்த பாலோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால தான் அதையும் நம்ம சேர்த்துறோம். பார்க்கவே நல்லாயிருக்கு. இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வத்த வச்சுக்குவோம். மொத்தமே இந்த ரஃப்ரி செய்கிறதுக்கு 1-20 நிமிஷம் தான் ஆகும். பால் நல்லா வத்திடுச்சு, கொஞ்சம் திக்கவும் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரஃப்ரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரெட்டை வந்து 4 சைடையும் கட் பண்ணிவிட்டு 2 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சோடனே நம்ம ப்ரெட் பீசஸை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக செவந்தா போதும். கறிகாமல் நம்ம எடுத்துருவோம். அவ்வளோதான், நம்ம ப்ரெட்டு பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா பீசஸையும் பொரிச்சு எடுத்துக்குவோம். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சிடலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட் பீசஸை அந்த சுகர் சிரப்பில் 2 பக்கமும் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, அப்புறம் கிறிஸ்பினஸ் போயிடும். இந்த மாதிரி லைட்டாக 2 பக்கம் பரட்டிட்டு எடுத்து வச்சுருவோம் தனியாக. இது மாதிரி எல்லா பீசஸையும் அந்த சுகர் சிரப்பில் முக்கி முக்கி எடுத்து வச்சிடலாம். நம்மளோட ரஃப்ரியை வந்து நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். அதை இது மேலே சேர்த்துடலாம். ரஃப்ரியை நம்ம ப்ரெட்டில் சேர்த்த உடனே சர்வ் பண்ணிடணும், இல்லைனா ஊறிடும். இப்போ உடனேனா நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும், இந்த நட்ஸோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட் தான், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே வந்து நமக்கு தேவையான நட்ஸை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சாயுது கூட ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மதுரை ஃபுடீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.